நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஸோ ஹாய் ஹலோ நம்ம அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மதிப்புள்ள பிசி வச்சு ஒருத்தர் பார்த்திங்கன்னா 31 கில் அடிச்சிருந்தார் அன்குஷ் எஃப்எஃப். அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டுதான். ஆனால் அவர் ரெக்கார்டையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா ஃபோனுங்க, 10,000 ரூபா ஃபோன் அண்ட் 3 ஜிபி ரேம். ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டேன். 3 ஜிபி ரேமை வச்சு பார்த்திங்கன்னா இப்படி வந்து விளையாட முடியுமான்னு சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. என்ன அதில் ஒரு சங்கட்டமான விஷயம்னு அந்த ஒரு வீடியோ கிளிப்ஸ், அது பார்த்தீங்கன்னா உண்மையாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியை கொடுத்துட்டு யான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி மேலே நம்பிக்கையே இல்லாதவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை வர வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா பிசி வச்சு ஒருத்தர் 31 கில் அடித்தாருனா அது கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா பிசி பிளேயர்ஸ் அதுலேயும் பார்த்திங்கன்னா கஷ்டம் தான். ஆனால் பிசியில் பார்த்திங்கன்னா அவர் விளையாண்டு கிட்டத்தட்ட ஒரு 31 கில் அடிச்சிருப்பார். அண்ட் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்டு மேட்ச்சில் நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லைடா அது வந்து நூபு கூட விளையாண்டுருப்பான், பிரான்ஸ் லீகு ஹேக் பண்ணி விளையாண்டுருப்பான் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. அந்த ஹேட்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்புகிறேன், இப்படி ஒருத்தன் அதாட்ட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இப்போ ஒருத்தன் 38 கில் அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீடியோ போட்டோம்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துட்டு தான் பார்ப்பீங்க. தமிழ் பசங்க ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நீ ஹேக் பண்ணிட்டடா, நீ இந்த நியூ படிச்சிட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லதுக்கு அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மாறிக்கோங்க, ஏன்னா நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி தான். ஓகேங்களா, இந்த ஹிந்தி கம்யூனிட்டி இல்லைன்னா வேறு எப்படி சொல்கிறது வேறு கண்ட்ரியோட கம்யூனிட்டியோட பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைனஸில் தான் போயிட்டு இருக்கு. அவ்வளோ ஸ்கில்டு பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதனாலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஏன் அவங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுத்து மேலே வரதான் வைக்காங்க. ஏன் நம்ம மட்டும் அப்படி கொடுக்க மாட்டோம் எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் இவருக்கு பார்த்திங்கன்னா ஏன் அந்த ஒரு வீடியோ கிளிப்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோடது பார்த்திங்கன்னா 3 ஜிபி ரேம் மொபைல் தான். அண்ட் ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா வெறும் 16 ஜிபி தான். அதுதான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்துட்டு. ஏன் கேட்டிங்கன்னா அந்த அது பேர் என்னது அந்த ஒரு வீடியோ கிளிப்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு. ஓகேங்களா, அந்த ஒரு 38 கில் எடுத்த அந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு அது மட்டும் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியை நம்பாதவன் அண்ட் தமிழ் கம்யூனிட்டியை ஹேட் பண்ணுறவன் ஒவ்வொருத்த மூஞ்சிலையும் கரிய பூசின மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நாங்கள் செஞ்சு விட்ருக்கலாம். என்ன எங்களோட அந்த ஒரு வீடியோ கிளிப்பு பார்த்திங்கன்னா கிடைக்கல, ஆனால் ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்குது. கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லுதேன். இதெல்லாம் எடிக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கெலாம் கன்ஃபார்மாக மனசாச்சு, இல்லை நீங்களாம் கன்ஃபார்மாக மனசுனே கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் ஏன்டா நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏதாட்டும் ஒரு பிளேயர்கிட்ட போய் ஏன் ப்ரோ உனக்கு சப்போர்ட் கிடைக்கல தமிழ் கம்யூனிட்டி இப்படி தான் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. தமிழ் கம்யூனிட்டி இப்படி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியை டீமோட்டிவேட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்த்திங்கன்னா மாறணும். ஓகேங்களா, நம்ம மாறினா தான் மாற்றத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். மாறுவோம் மாறும்னு நினச்சிட்டு இருந்தால் கன்ஃபார்மாக மாறவே மாறாது. நம்மளால் தான் நம்ம தான் பார்த்திங்கன்னா மாற்றணும் தமிழ் கம்யூனிட்டியை. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2K Move Gold அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாட்டை வச்சு பார்த்திங்கன்னா போடுவாங்க. அப்படி போடுற கேம் பிளேக்கெலாம் பார்த்திங்கன்னா உட்காந்து அந்த கேம் பிளே முடிகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்படி பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியில் இவரை மட்டும் சொல்லலாம், நான் தமிழ் கம்யூனிட்டியை உள்ள எல்லா பிளேயருமே சொல்லுவேன். அந்த எல்லா பிளேயரும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி கேம் பிளேலாம் கஷ்டப்பட்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. என்ன அந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் எங்களுக்கு கிடச்சிருந்தேன் நம்ம அவனை ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஹேட்டரும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக செத்தான். ஆனால் எங்களோட துரதிருஷ்டம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ கிளிப் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இனி யாட்டு வளரும், இந்த ஒரு இவரோட கேம் பிளே பார்த்திங்கன்னா இவரோட கேம் பிளேயை பற்றியாட்டு வளரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நினச்சிட்டு போக வேண்டியதான். 38 கில்லு 1 கில் இல்லை 2 கில் இல்லை, அந்த அன்குஷோட 1 கில் பார்த்திங்கன்னா கூட அடிக்கல, கிட்டத்தட்ட ஒரு 7 கில் அவரோட கூட அடிச்சிருக்காரு. அதோடய கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தோம். ஓகேங்களா, இதெல்லாம் எடிக்ட் சத்தியமாக கிடையாது. இப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி. இப்போ இந்த வீடியோ கூட எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரில, எவ்வளோ பேர் பார்த்தா அவருக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு தெரில. என்னத்தை சொல்ல, அவ்வளோதான் பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா இனியும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தமிழ் யூடியூபரும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகாதீங்க. எனக்கு சப்போர்ட் கிடைக்கல ப்ரோ, தமிழ் கம்யூனிட்டி இப்படி இருக்குது ப்ரோ, யாம் ப்ரோ என்டர்டெயின் பண்ணால் போகிறாங்க தமிழ். அந்த ஒரு சப்போர்ட்டு கேம் பிளே போட்டு நாங்கள் இது பண்ணால் சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கவே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களோட எஃபெக்ட் வந்து போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து நிப்பாட்டவே நிற்பாதீங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாறும். என்னத்தை சொல்கிறது, தமிழ் கம்யூனிட்டி அப்படி இருக்கும்போது நம்மளாலே ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அவமானமாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, தமிழ் பிளேயர்ஸுக்கு சப்போர்ட்டே கிடைக்கல அப்படின்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கி, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கணும்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா, கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா போய் ஆஃபீஷியலில் இருக்காங்களா, சத்தியமே கிடையாது. அவங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருந்தால் கன்ஃபார்மாக ஹிந்தி கம்யூனிட்டியோட நம்ம தமிழ் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா கூடவே இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆனாலும் பரவாயில்ல, அவங்களாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கில், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்கேன். அவரோட பேரை பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து கர்வமாக சொல்லிக்கிடுவேன், பைரோ வாரியர் கேமிங். என் ஃப்ரெண்டு தான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 38 கில் அடிச்சிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி இல்லை ஹிந்தி கம்யூனிட்டி எல்லோரும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக சப்போர்ட் கொடுத்து தான் அவனு. ஏன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டுங்க இனிமேல் பார்த்திங்கன்னா இவர் கில்லை தாண்டி அடிப்பாங்களா என்னன்னு தெரில. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதனது ப்ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காமிச்சிட்டோம். ஓகேங்களா, இது வந்து எடிக்ட்டு இது வந்து போய் அப்படிலாம் சொன்னவனுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக மனசாட்சியே கிடையாது. ஆனால் அப்படியுமே பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஹை கிளாஸான கேமரு, அவ்வளோ பெரிய மொபைல் வச்சுருக்காரு, அவ்வளோ பெரிய பிசி வச்சுருக்காரு, அப்படிலாம் கன்ஃபார்மாக நான் சொல்லவே மாட்டேன். கிட்டத்தட்ட இவரோட கேம் பிளேலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 GB ரேம் தான், ஒரு 10,000 ஃபோன் தான். ஓகேங்களா, ஒரு 16 GB ஸ்டோரேஜ் தான், அதில் எவ்வளோ தான் அவரால் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்க முடியும். இந்த மனுஷன் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அவர் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிருக்கவே மாட்டார், நம்மளுக்கு வந்து ரெக்கார்டு ஸ்டோரேஜ் இல்லை, ரெக்கார்டு ஆகுமா என்னென்னு பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து கன்ஃபார்மாக கேமில் பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட்டு அந்த பண்ணியிருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த கேம் பிளேயை பார்த்திங்கன்னா விட்டுட்டார். ஓகேங்களா, அண்ட் அதோட கிளிப்ஸ்லாம் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிளிப்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்க தான் செய்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொய் இல்லை. இனி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது, இனியாட்டு பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி கொஞ்சம் வளரணும். ஓகேங்களா, கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் எல்லோரும் வளருவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவருக்கும் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா, அண்ட் இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியில் சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்லைன்னு பார்த்திங்கன்னா தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நீங்களாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா கடமையை செய்யுங்க, கடமைக்காக செய்யாதீங்க. ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இது. அப்படி அவங்களுக்குலாம் சொல்கிற அளவுக்கு நான் பெரியெல்லாம் கிடையாது, நான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு நூவு. ஆனால் இப்படி ஒரு ப்ரோ பிளேயரை பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக முன்னாடி வந்து எடுத்து தான் வைக்கணும். ஓகேங்களா, இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா இவருக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண சொல்லலை, தமிழ் கம்யூனிட்டியில் உள்ள எல்லாருமே பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களால் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நம்பவே முடியல. இவர் சொன்னோன்னே ப்ரோ 38 கில் அடிச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ விளையாடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அடித்தோடனே பார்த்திங்கன்னா உண்மையிலே மறந்துட்டோம். டைமண்ட் 3 லீக்ல அதாவது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா 38 கில் சோலோ மேட்ச் தான், உண்மையிலே பார்த்திங்கன்னா மரணமாக விளையாண்டுருக்காரு. ஒரு 3 GB ரேம் ஃபோனில் இப்படிலாம் விளையாட முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரில. அதனால் பார்த்திங்கன்னா இனிமையாட்டு மாறுங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக மாறினா தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா மாறுவாங்க. ஓகேங்களா, தமிழ் பிளேயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற தமிழ் பிளேயர்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அது என்னது சப்போர்ட்டை கொடுக்காமல் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா, நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு போகலாம் இவங்க பார்த்திங்கன்னா சும்மா கேம் விளாண்டுட்டு கிடக்காங்க, சும்மா இது பண்ணி கிடக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேமுக்காக எவ்வளோ பார்த்திங்கன்னா அவங்களோட சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது பார்த்திங்கன்னா தியாகம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. கேடி தமிழன் ப்ரோலாம் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் யாருக்கு தான் பிடிக்குங்க, ஃபஸ்ட்டு வந்து இப்படி கேமே விளாண்டுடந்தால் யாருக்கு தான் பிடிக்கும். அவர் வீடை பார்த்திங்கன்னா வீடை விட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து தனியாக பார்த்திங்கன்னா ஒரு குடிசை கட்டி டெய்லி பார்த்திங்கன்னா லைவ் போட்டு கிடக்காரு. அண்ட் டெவில் எம்டி ப்ரோனா அவர் குடும்ப இப்படி குடும்ப சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் பார்த்திங்கன்னா நிறைய நாள் பார்த்திங்கன்னா அது என்ன பிங்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ போகும். அப்படியும் பார்த்திங்கன்னா லைவ் போட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணி சிங்கம் ப்ரோவை பற்றி பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா மனசை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணணும்னு அப்படி கத்தி உண்மையாலே பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அந்த மருந்து அந்த சாப்பிட்றேன் அது என்னது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறதெல்லாம் உண்மை தான். யாருக்கு தான் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவு அந்த கிராண்ட் மாஸ்டர் பூசிங்கெலாம் இந்த இந்த தடவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் 6 மணி நேரம் லைவ் போட்டார் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 6 மணி நேரம் லைவ் பார்த்தவன் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா போர் அடிச்சிருக்கே அடிச்சிருக்காது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தன்னோட உசுரை கொடுத்து பார்த்திங்கன்னா கேமும் விளையாண்டுட்டு கமெண்ட்டும் பிடிச்சிட்டு அப்படி பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா
கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களே மாதிரி பெரிய பெரிய யூடியூபர் இல்லைனாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன யூடியூபரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட சொத்து ஒன்றும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போக போகிறதில்ல, ஒன்றும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போக போகிறதில்ல. என்ன அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக கடந்து கத்திட்டு கிடக்கும், தனியாக கிடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீலிங் வரும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இதாகும். சும்மா சண்டைக்கெலாம் பார்த்திங்கன்னா கூடியிருந்தீங்க, இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கூடுங்க ஓகேங்களா. அப்போனா தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் கம்யூனிட்டியிடா அப்படின்னு பார்த்திங்கன்னா கெத்தாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அந்த ஒரு காலம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வரும் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா யாரையும் பார்த்திங்கன்னா இப்போ துன்படுத்திருக்க மாட்டேன் தான் நினைக்கேன். அப்படி பட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி மாறிடும் ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா நீங்களோ இல்லை நானோ இல்லை, தமிழ் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் தான் ஓகேங்களா. தமிழ் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் தான். அதனால் பார்த்திங்கன்னா மாறிடும் மாறிடும் நினச்சிட்டு இருக்காதிங்க, கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா மாற்றுவோம் ஓகேங்களா. பை.